எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜி ஸ்டார் மொபைல் கேரன் ட்ரைனிங் வீடியோஸ். சோ இன்னைக்கு எபிசோட் நம்பர் 2. இதுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் ஷார்ட், ஆஃப் ஷார்ட், ஷார்ட் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் அண்ட் அதோட பிளாக் டயக்ராம் டைப் 1 டைப் 2 அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு பவர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணல இருந்து அந்த பேட்டரியோட பவர் சப்ளை வந்து மொபைல்ல எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுது, சோ அதனால வர விளைவுகள் பிரச்சனைகள் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதை பேசிக்கா ஒரு மொபைல் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு எப்படி நம்ம அதை செக் பண்ணலாம், என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் டேட் எபிசோட் நம்பர் 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சர்க்கியூட் டயக்ராம் போட்டிருக்கேன், சாரி சர்க்கியூட்டுங்க பிளாக் டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ ஒரு மொபைல் டெட் ஆகிறதுக்கான ஒரு 5 ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேட்டரி வோல்டேஜ் ஷார்ட் இன் பி பேட், பவர் ஐசி, சாஃப்ட்வேர் கரெக்ட், இஎம்எம்சி ஃபிளாஷ் ஐசி அண்ட் சிபியூ ஐசி. ஸோ இந்த 5 ரீசன்ஸ் மூலயமா தான் ஒரு மொபைல் வந்து நமக்கு டெட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எபிசோட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி வோல்டேஜ்னால வந்து மொபைல் டெட் ஆகுது அப்படின்னா என்னென்ன பண்ணணும், ஸோ ஒரு சில சிம்டம்ஸை வச்சு எப்படி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுங்கிறத நான் வந்து எபிசோட் நம்பர் 1 சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வோல்டேஜ் தாண்டி நம்ம ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம், ஷார்ட் இன் வி பேட், பவர் ஐசி, சாஃப்ட்வேர் கரெக்ட், இஎம்சி ஃபிளாஷ் ஐசி அண்ட் சிபியூ. இந்த 4 கான்செப்ட் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 4 கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கியூட்ஸ்லாம் வந்து லாஜிக்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கும்போது வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருந்தேன். பட் நம்ம ஒரு மொபைல் பிரிக்கிறோம் அப்படின்னா அதை பற்றின ஒரு டீட்டெயில் ஃபுல் வியூ நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் எபிசோட் 2 ஒரு மொபைல் பிளாக் டயக்ராம் வச்சுருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் தான் எல்லா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ டைப் நம்பர் 1 வந்து இந்த பிளாக் டயக்ராம், டைப் 2 எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு பேட்டரி, ஒரு மொபைலில் இருக்க பேட்டரி, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவபிள் பேட்டரி, இன்பில்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு பேசிக்காக ஒரு 4 பின் இருக்கும், 4 ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா பேட்டரியோட ப்ளஸ் பி பேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை நான் சொல்கிற இந்த பி பேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சர்க்கியூட் டயக்ராம்ஸ், அதாவது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க எப்படி அதை ட்ரேஸ் அவுட் பண்ணுறது, ஏன்னா ஸ்கெமேட்டிக் பார்த்து தான் நம்மளே ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஸ்கெமேட்டிக் பார்க்கும்போது அதோட சிம்பிள்ஸும் அதோட ஷார்ட் வியூஸும் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒரு ஷார்ட் கட்ஸ் நான் அங்கே எழுதியிருக்கேன். ஸோ வி பேட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாவே ஒரு பேட்டரியை இணைக்கிற ஒரு வோல்டேஜ் லைன் வந்து, அதாவது வந்து இங்கே பேட்டரி ப்ளஸ் இருக்குன்னா அதோட லைன் வந்து நமக்கு டெஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பிகாஸ் வந்து இப்போ வந்து ஒரு பேட்டரி நம்ம வந்து செக் பண்ணுறோம், ஆனால் பேட்டரி கனெக்டர் டேமேஜில் இருக்குது, அது எது ப்ளஸ் மைனஸ் தெரியல அப்படின்னா இந்த ஒரு இடத்துல டிபின்னு போட்டு வி பேட், அதாவது டிபின்னு போட மாட்டாங்க, ஒரு கோல்டு கலர் பாயிண்ட் வச்சுட்டு வி பேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் வி பேட், அதாவது வந்து பேட்டரியோட ப்ளஸ் லைனோட வோல்டேஜ். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வி பேட்டுங்கிற லைன் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுதான் வந்து வி பேட்டுங்கிற மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சார்ஜிங் செக்ஷனில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான டெஸ்ட் பாயிண்ட்ஸும் அவங்க வந்து போடுறாங்க. ஸோ சைனா மொபைல்ஸ்லையும் சரி, ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் சரி நாங்கள் வந்து அந்த டெஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஐ மீன் வந்து டிஎம், டிபி, கிரவுண்டு, வி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வி பேட்டு, இங்கே வி சார்ஜிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ப்ளஸ் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி சார்ஜிங். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வி சார்ஜிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல வி பேட் அப்படின்னா பேட்டரியோட ப்ளஸ் ட்ராக்கு. ஸோ இந்த வி பேட்லாம் எங்கெங்கே போகுது, ஏன்னா இந்த வி பேட்டில் ஒரு ஃபால்ட் வந்துருச்சுனால ஒரு மொபைல் வந்து டெட் ஆகும். ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே மைனஸில் வந்து ஒரு ஃபியூஸ் போட்டிருக்காங்க, கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்ஐ பின்னு, அது எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்ஐ பின்னுக்கான செக்ஷனை வந்து நான் வந்து சார்ஜிங் செக்ஷனில் சொல்லியிருப்பேன் இந்த பின் எங்கே போகுதுன்னு. ஸோ வி பேட் அப்படிங்கிறதா இந்த செக்ஷனில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வி பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூஸ் போடுறாங்க, எதுக்குன்னா ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபியூஸ் வந்து ஷார்ட் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த காம்பனன்ஸ்லாம் வந்து சேஃப்டி பண்ணுறது தான் ஒரு ஃபியூஸ் போடுறாங்க. ஸோ இதை தாண்டி ஃபியூஸ் மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டர், ஜீனர் டையோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ், ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காம்பனன்ஸுக்கு முன்னாடி ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு ஜீனர் டையோடும் போகிறது வந்து அதோட சேஃப்டிக்கு தான். ஏன்னா ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது நம்ம கெப்பாசிட்டர் தான் இருப்பார், அவர் அடி வாங்கி மற்றவங்களை காப்பாற்றுற மாதிரி தான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் சார்ஜிங் கட் ஆஃப் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருக்காங்க. ஸோ எனிதிங் பேட் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர் ஜீனர் டையோடு இல்லை எனி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலேயும் இதாகாது, ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில ஒரு காம்பனன்ஸ் தான் கண்டிப்பாக ஃபால்ட்டி ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த வி பேட்டுங்கிறது பிளஸ் ட்ராக். ஸோ இந்த வி பேட்டுங்கிறதுலாம் எங்கெங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ராக் ஃபஸ்ட்டு வந்து பவர் ஐசி அப்படிங்கிறதுக்கு போகுது, நெக்ஸ்ட் பவர் ஆம்பிளிஃபயர் ஐ மீன் நெட்ஒர்க் செக்ஷன் நடத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புரியும், அந்த இடத்துக்கும் போகுது. வைஃபை ப்ளூடூத் எஃப்எம்ஐசி ரிங்கர் ஆம்பிளிஃபயர், நெக்ஸ்ட் இந்த ட்ராக் எங்கே போகுது அப்படின்னா ஜிபிஎஸ் ஆம்பிளிஃபயர் அண்ட் எல்இடி பேக் லைட் டிரைவர். இந்த எல்இடி பேக் லைட் டிரைவர் தனி செஷன் ஒன்று நடத்த போகிறேன், ஏன்னா இதில் நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பவர் ஐசிலேருந்து பிரியிறது ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் இந்த V1 V2 V3லாம் லாஸ்ட் செஷனில் நடத்திருந்தேன் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த பவர் ஐசிலேருந்து நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டயக்ராம் போவோம், அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஓவராலாம் நான் நடத்திட்டு அதுக்கப்புறம் பவர் ஐசி தனியாக ஆல்ரெடி நெட்ஒர்க் சொல்லிட்டேன், பவர் ஐசி தனியாக இந்த எல்இடி பேக் லைட் தனியாக நான் வந்து சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் இந்த ஜிபிஎஸ் இந்த ரிங்கர்லாம் ப்ராப்ளம் வரது கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுற போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசி எல்இடி பேக் லைட் டிரைவர் தான். ஸோ இப்போ இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வரதில்ல. சாம்சங் J7 வந்து வாட்டர் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடி வாங்குறது வைஃபை ஐசி தான், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணினா மொபைல் ஆன் ஆயிரும், அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணினா வைஃபை ஒர்க் ஆயிரும் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது பவர் ஐசி எல்இடி பேக் லைட் டிரைவர் தான், பவர் செக்ஷனாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபேக் ட்ராக் வந்து இத்தனை ஐசிக்கு போகுது. ஸோ போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சந்திச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்பனன்ஸ் முன்னாடி ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க, அங்கே பாருங்க ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அந்த மாதிரி போடணும், எவ்வளோனா போட்டிருக்கலாம், அது பேஸ்ட் ஆன் ஸ்கிமேட்டிக் அண்ட் மாடல் பிராண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இதில் இருக்க யாரோ ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாரு, அதாவது ப்ளஸுக்கு மைனஸுக்கு உண்டான அந்த கரண்ட் போக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்து கரண்ட் வந்துட்டு அப்புறம் தான் பவர் ஐசி வரும். ஸோ வர கரண்ட்டு இந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே கிரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்கே ரெண்டு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் ஷார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நமக்கு தெரியும், அதாவது ப்ளஸ் மைனஸும் ஷார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் யாராவது ஒருத்தர் அடிபட்டால் கூட நமக்கு இங்கே வந்து ஷார்ட் காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் வந்து ஷார்ட் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து செராமிக் கெப்பாசிட்டர் தான் அதிகம் அடி வாங்கியிருப்பார். இப்போ நார்மலாக இந்த பிளாக் டயக்ராம் எடுத்துக்கலாம், எத்தனை கெப்பாசிட்டர் இருக்காருன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 கெப்பாசிட்டர்ஸ் இருக்காரு. ஸோ அந்த 14 கெப்பாசிட்டரும் பிளாக் டயக்ராமில் பார்த்துட்டோம், ஆனால் அந்த மொபைல் போர்டில் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி யார் அங்கே இது இதாக இருக்கா ஃபால்ட்டியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு மொபைல் பேசிக் டயக்ராம் எடுத்துக்கிட்டா இதுதான். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணுறீங்க, என்னென்ன செக்ஷனுக்கு பவர் போகுதுன்னு பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து சார்ஜிங் செக்ஷன் எப்படி இதில் இணையதுன்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து டைப் 1 அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ டைப் 2 அப்படின்னு என்னென்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மல்டிமீட்டர் எடுக்கிறீங்க. ஸோ உங்களோட மல்டிமீட்டர் எடுத்து இந்த ப்ளஸுக்கு மைனஸுக்கு வந்து கண்டினியூட்டி, அதாவது வந்து கண்டினியூட்டி கம்ஸ்னா ஃபுல் ஷார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபுல் ஷார்ட் ஆஃப் ஷார்ட் நான் உச்சு சொல்கிறேன், ஃபுல் ஷார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபுல் ஷார்ட்னா என்ன அப்படின்னா அந்த மல்டிமீட்டரில் வைக்கும் டைம் அந்த பசர் சவுண்ட் அடிக்கும். ஸோ ஓம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் காமிக்கும் ஓகேங்களா. அப்படின்னா டெட் ஷார்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி காமிக்கும் போது இங்கே எங்கேயே ஷார்ட் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் அந்த டைப் 2 நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது அந்த மாதிரி காமிக்கிறது இல்லை. ஆனால் டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் காமிக்குது. அது ஏன் மல்டிமீட்டரில் காமிக்காது டிசி மீட்டரில் ஷார்ட் காமிக்குது அப்படின்னா டைப் 2 அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெட்மி நோட் 7S வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் போகிற அந்த விபேட் லைனு இந்த விபேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவர் ஐசிக்கு போயிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த எல்லா ஐசிக்கும் போகுது. ஐ மீன் இதிலிருந்து போகிற எல்லா ஐசிக்கும் போகிற தனித்தனி ட்ராக்கு அந்த மாதிரி டைப் 2 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விபேட்லேருந்து ஒருத்தர் வராரு, அங்கேருந்து பவர் ஐசிக்கு போயிட்டு அதுலேருந்து பிரிஞ்சு எல்லாத்துக்கும் சப்ளை போகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே எங்கேயாவது அடிபட்டிருக்கு அப்படின்னா இங்கே எங்கே அதாவது பவர் ஐசி தாண்டி தான் இதுக்கெல்லாம் வருது ஓகேங்களா. இது வந்து பவர் ஐசிலேருந்து எல்லாத்துக்கும் தனித்தனி போகுது, அந்த டைப் 2 வந்து பவர் ஐசி தாண்டி வருது ஓகேங்களா. இப்போ இதில் இருக்க ஒரு எல்இடி பேக்லைட் டிரைவர் ஷார்ட் நடந்துருச்சு அப்படின்னா மல்டிமீட்டரில் காமிக்கும் போது மல்டிமீட்டரோட ட்ரேஸ் அவுட் எங்கே வரும் அப்படின்னா பவர் ஐசி வரும். அப்போ பவர் ஐசி வந்து ஷார்ட் ஆகல, நான் நல்லா இருக்கிறதுனால மல்டிமீட்டரில் காமிக்காது. ஆனால் டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது இது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது பவர் ஐசிலேருந்து பவர் சப்ளை எல்இடி பேக்லைட் டிரைவரில் ஷார்ட் இருக்குது அப்படின்னா உடனே வந்து டிசி மீட்டரில் ட்ரிப் ஆயிருது. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ டைப் 1 இப்படி டைப் 2 அப்படி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னா ஷார்ட் இன் விபேட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ஆஃப் ஷார்ட் ஓகேங்களா. இந்த ஃபுல் ஷார்ட் ஆஃப் ஷார்ட் இப்போ இந்த ரெண்டு ஷார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது அதாவது ஒரு மொபைல் வந்து உடனே உங்கள் கைக்கு வருது, இது வந்து ஃபுல் டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக அந்த ஸ்டெப்ஸ் பேட்டரி பூஸ்ட் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க ஆனால் ஆனமே ஆன் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கண்டினியூட்டி காமிக்குதா அது வந்து டெட் ஷார்ட் அதாவது ஃபுல் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன், 0 ஓம்ஸ் காமிச்சிச்சுன்னா டெட் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி டெட் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கெப்பாசிட்டிலாம் யாராவது அடி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதான் இதோட ப்ராக்டிகல் வீடியோஸ்லாம் பின்னாடி வரும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபுல் ஷார்ட் அப்படின்னா இது. ஸோ ப்ளஸுக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்ஷியல் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்ஷியல் ஷார்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு வேல்யூ சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இங்க பாத்தீங்கன்னா டயக்ராம் போட்டிருக்கேன், பிளஸ் மைனஸ் ரெட்டு, பிளஸ் மைனஸ் இது வந்து பேட்டரி கனெக்டர். ஓகேங்களா, உங்களோட மல்டிமீட்டர்ல ரெட்டு அதாவது வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல வந்து, அதாவது பாசிட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் ரெட் ப்ராப் வைக்கிறீங்க, நெகட்டிவ் டெர்மினல் பிளாக் ப்ராப் வைக்கிறீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி ஆர் ஒன் வேல்யூ வந்து மல்டிமீட்டர்ல காமிக்கணும். அப்படி காமிக்கல அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அதை அப்படியே ரிவர்ஸ் பண்றீங்க, அதாவது பேட்டரி கனெக்டரோட பிளஸ்ல மல்டிமீட்டரோட மைனஸ் வைக்கிறீங்க, பேட்டரி கனெக்டரோட மைனஸ்ல மல்டிமீட்டரோட பிளஸ் வைக்கிறீங்க. இப்படி காமிச்சது அப்படின்னா 300 ohms to 600 ohms வரைக்கும் நமக்கு வந்து வேல்யூ காமிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து வைக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி அதாவது அதிக வேல்யூஸ் 1000, 1200, 300 போயிட்டு ஒன்னு காமிக்கும். அந்த மாதிரி வந்து இதில் காமிக்கணும், அதை ரிவர்ஸ் பண்ணும்போது 300 to 600 காமிக்கணும். இப்படி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அதாவது இது கண்டரா காமிச்சதுனா மட்டும்தான் அந்த பிசிபி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை சேம் வேல்யூ அதாவது இப்படி வச்சாலும் சரி இப்படி வச்சாலும் சரி எனக்கு 300, 300 or 400, 400 காமிக்குது அப்படின்னா அது வந்து ஆஃப் ஷாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆஃப் ஷாட் எதனால் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஐசி, அதாவது வந்து இந்த ஆஃப் ஷாட்டுக்கு வந்து இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, மொபைல் வந்துங்க சார்ஜ் போட்டால் ஓவராக ஹீட் ஆகுது, அதே வேகத்தில் சீக்கிரம் ட்ரை ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதாங்க ஆஃப் ஷாட். நீங்கள் அந்த மொபைல்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணிங்கன்னா வேல்யூ எந்த பக்கம் திருப்பி வச்சாலும் ஒரே மாதிரி காமிக்கும். இந்த பக்கம் இப்படி வச்சிங்கனாலும் 300 ohms காமிக்கும், இப்படி வச்சாலும் 300 ohms காமிக்கும். ஸோ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் வரணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் பிசிபி கரெக்ட். அப்படி சேம் வேல்யூ காமிக்கணும் ஆஃப் ஷாட். ஸோ இந்த ஆஃப் ஷாட்டில் எந்த மாதிரி இது எதனால் அந்த ஆஃப் ஷாட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இனி ஒரு ஐசி இந்த பவர் ஐசியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஐசியாக இருக்கலாம், பார்சியல் ஷாட் அதாவது வந்து பாதி வந்து வேலை செய்யாமல் பார்சியலாக ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால் ஏற்படுற அந்த ஹீட்டு தான் சீக்கிரம் பேட்டரி டேயும் சார்ஜ் போட்டோம்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கு உண்டான காரணம். அதை வந்து நீங்கள் பர்டிகுலர் ஐசி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஃபுல் ஷார்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டிங்கனாவே ஃபுல் ஷார்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொபைல் ஃபுல் ஷாட் ஆஃப் ஷாட் ஒரு பிளாக் டயக்ராம் டைப் 1 டைப் 2. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி செக் பண்ணுறது ஆஃப் ஷாட்டா ஃபுல் ஷாட்டா இல்லை அது வந்து பார்சியல் ஷாட்டா எப்படி செக் பண்ணுறதை வந்து இந்த எபிசோடில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து பார்த்தீங்க இன்னைக்கு இது வந்து அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ செஷன் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நல்ல கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ், நன்றிகள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸை கீழே பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.